இங்கேருந்து சாலை வழியாக இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு போனோம். அது இங்கே இருக்கக்கூடிய அரசு வந்து இந்த ஹெலிகாப்டர் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 200க்கும் அந்த அளவிலான இறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. பல்வேறு மாநிலங்கள்லேருந்து பல்வேறு எந்தெந்த மாநிலத்துலேருந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த எவ்வளோ உயிரிழப்புங்கிறத இப்போ தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. போனதான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு பயணிகளை பற்றி இதுவரைக்கும் என்ன தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு? இல்லை, எங்கள் கரெக்டாக நம்பர்ஸ் தெரியலைங்க. போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். போனதான் தெரியும். நன்றி. மூன்று ரயில்கள் மோதிய இந்த கோர விபத்துக்கு மனித தவறு காரணமா, சிக்னல் கோளாறு காரணமாக இந்த விபத்து நடைபெற்றதா என்கின்ற பல கேள்விகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில், ரயில் விபத்து நடந்த இடத்திற்கு சென்ற பின்பே முழு விவரங்கள் தெரியவரும் என்று அங்கு சென்றிருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ரயில் விபத்து நடந்த அந்த இடத்திற்கு சென்ற பின்பே முழு விவரங்கள் தெரியவரும், அதற்கு பிறகு அந்த அதிகாரப்பூர்வமான தகவல் சொல்லப்படும் அப்படின்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு செய்தியாளர்களிட்ட பேட்டியில் தெரிவித்திருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க. இங்கேருந்து சாலை வழியாக இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு போனோம். அது இங்கே இருக்கக்கூடிய அரசு வந்து இந்த ஹெலிகாப்டர் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 200க்கும் அந்த அளவிலான இறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. பல்வேறு மாநிலங்கள்லேருந்து பல்வேறு எந்தெந்த மாநிலத்துலேருந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த எவ்வளோ உயிரிழப்புங்கிறது இப்போ தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. போனதான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு பயணிகளை பற்றி இதுவரைக்கும் என்ன தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு? இல்லை, எங்களுக்கு கரெக்டாக நம்பர்ஸ் தெரியலைங்க. போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். போனதான் தெரியும். நன்றி. இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க. இங்கேருந்து சாலை வழியாக இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு போனோம். அது இங்கே இருக்கக்கூடிய அரசு வந்து இந்த ஹெலிகாப்டர் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 200க்கும் அந்த அளவிலான இறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. பல்வேறு மாநிலங்கள்லேருந்து பல்வேறு எந்தெந்த மாநிலத்துலேருந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த எவ்வளோ உயிரிழப்புங்கிறத இப்போ தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. போனதான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு பயணிகளை பற்றி இதுவரைக்கும் என்ன தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு? இல்லை, எங்களுக்கு கரெக்டாக நம்பர்ஸ் தெரியலைங்க. போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.